யோபின் சரித்திர புத்தகம் 27 அதிகாரம் முடிய. யோபு பின்னம் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னதாவது, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும், என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபட பேசுவதும் இல்லை என்று என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்துமாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லோருமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலகேன். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. என் பகஞ்சன் ஆகாதனைப் போலும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் அக்கிரமக்காரரை போலும் இருப்பானாக. மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்மாவை எடுத்துக் கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? ஆபத்து அவன் மேல் வரும்பொழுது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ? அவன் சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாய் இருப்பானோ? அவன் எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டு இருப்பானோ? தேவனுடைய கரத்தின் கிரியை குறித்து உங்களுக்கு உபதேசிப்பேன். சர்வ வல்லவரிடத்தில் இருக்கிறதை நான் மறைக்க மாட்டேன். இதோ நீங்கள் எல்லோரும் அதை கண்டிருந்தும் நீங்கள் இந்த வீண் எண்ணம் கொண்டிருக்கிறது என்ன? பொல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற பங்கும் குடிரக்காரர் செல்வ வல்லவரால் அடைப்படுகிற சுதந்திரமும் என்னவெனில், அவனுடைய குமாரர் பெருகினால் பட்டயத்துக்கு இரையாவார்கள், அவன் கர்ப்ப பிறப்புகள் ஆகாரத்தினால் திருப்தி அடைவதில்லை, அவனுக்கு மீதியானவர்கள் செத்து புதைக்கப்படுவார்கள், அவனுடைய விதவைகள் புலம்புவதில்லை, அவன் குடியைப் போல பணத்தை குவித்துக் கொண்டாலும் மண்ணை போல வஸ்திரங்களை சபதரித்தாலும் அவன் சபதரித்ததை நீதிமான் உடுத்திக் கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்வான். அவனுடைய வீடு ஒட்டு பூச்சி கட்டின வீட்டை போலும் காவல் காக்கிறவன் போட்ட குடிசை போலும் ஆகும். அவன் ஐஸ்வரனால் தூங்கி கிடந்து ஒன்றும் பறிக்கொடாது போனாலும் அவன் தன் கண்களை திறக்கும் போது ஒன்றும் இல்லாதிருக்கும். வெள்ளத்தை போல திகில் அவனை வாரிக் கொண்டு போகும். காலத்தில் பெருங்காற்று அவனை அடித்துக் கொண்டு போகும். கொண்டல் காற்று அவனை தூக்கி கொண்டு போக அவன் போய்விடுவான். அது அவனை அவன் தளத்திலிருந்து தள்ளிக்கொண்டே போகும். அவர் இவைகளை அவன் மேல் வரப்பண்ணி அவனை தப்பவிடாதிருப்பார். அவருடைய கைக்கு தப்பி ஓடி பார்ப்பான். ஜனங்கள் அவனை பார்த்து கை கொட்டி அவனை அவன் தளத்தை விட்டு விரட்டி விடுவார்கள் என்பவர்களே தேவன் தாமே இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவார்கள். பிரியமானவர்களே, யோபின் புத்தகத்தை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். யோபின் புத்தகத்திலே ஒரு கடைசி பகுதியை நாம் ஆரம்பிக்கிறோம். அதாவது யோபும் அவனுடைய நண்பர்களும் மூன்று சுற்றாக பேசி முடிக்கிறார்கள். மூன்று சுற்று. யோபுக்கு நான்கு நண்பர்கள். இந்த நான்கு நண்பர்களும் இந்த உலக ஞானத்தை, உலக அறிவை பிரதிபலிக்கிறார்கள். They represent the world. The knowledge of this world, the philosophy of this world. அதை நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? நான் உங்களுக்கு ஆரம்ப பிரசங்கங்களிலே சில காரியங்களை குறிப்பிட்டேன். யோபு புத்தகம் ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் அது எழுதப்பட்டிருக்குமானால் வேதத்தினுடைய முதல் புத்தகம். சரிங்களா? ஏனெனில் மோசே ஏறக்குறைய 450 ஆண்டுகள் கழித்துதான் ஆதியாகமத்தை எழுதுகிறார். சரிங்களா? ஆக என்ன நம்ம பார்க்கிறோம்? ஆபிரகாமின் காலத்திலேயே மனித நாகரீகம், கலாச்சாரம் மிக உயர்ந்த வளர்ந்த நிலையில் இருக்கிறதை நாம் அறிகிறோம்.
முன்னேற யோசனை சரிங்களா? மிக ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மை. யோபின் புத்தகம் எபிரேய பாஷையிலே எழுதப்பட்டு இருப்பினும் சரிங்களா, ஆனா யோபு எபிரேயர் என்று சொல்ல முடிய, யார் எபிரேயர்? ஆபிரகாமின் வம்சத்தார் தான் எபிரேயர். ஆக யோபு எப்படி எபிரேயரா மாறுவாரு? மாற முடிய. ஆனால் அவருடைய என்ன சொல்லலாம், கல்தேய பாஷையில் எழுதப்பட்ட இந்த நூலை சாலமோன் காலத்தில் அது எபிரேய மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது என்று வேத அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் ஆபிரகாமின் வம்சத்தார் இந்த யோபின் புத்தகத்தை தங்கள் சொந்தமாக அல்லது தங்கள் வேதத்தின் ஒரு பகுதியாக அங்கீகரித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு உண்மை. அதெல்லாம் நம்ம ரொம்ப ரெண்டு மூணு வார்த்தையில சொல்லிடுறங்க, இதுல எவ்வளவு விஷயம் உள்ளடங்கி இருக்கு. ஏன் இதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கும்போது, யோபு ஒரு தீர்க்க தரிசியாக இந்த காரியங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். சரிங்களா, நல்லா கவனிச்சிங்களா? ஆக இந்த நம்ம படிக்கிற யோபின் இந்த இறுதி பகுதி கிட்டத்தட்ட 26 அதிகாரம் முதல் 31 அதிகாரம் முடிய யோபு ஒரு போதகனாக, ஆஸ் எ டீச்சர் அண்ட் ஆஸ் எ ப்ராஃபெட், ஒரு போதகனாகவும் ஒரு தீர்க்க தரிசியாகவும் பேசிக்கொண்டு போகிறார். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி பாருங்க. நான் போன வாரம் கூட சொன்னேன், நம்ம வந்து கஷ்டத்தை பத்தியே பேசி நிற்கிறோம். ஐயா இந்த கஷ்டங்கய்யா, ஐயா அந்த வியாதிங்கய்யா, ஐயா இதுங்கய்யா, ஐயா அதுங்கய்யான்னு புலம்பதான் தெரிஞ்ச ஒழிய அந்த வேதனையிலே பிறந்த ஒரு முத்தாக ஒரு கருத்து சொல்றோமா? ஒரு கருத்து உங்க வாயிலிருந்து வெளியே வந்திருக்குதா? என்ன யோசனை பண்ணுங்க. ஐ சேலஞ்ச் யூ, உங்களை நான் சவால் விட்டு அழைக்கிறேன். ஒரு முத்தான ஒரு சொல் உங்களால் உங்க வாயிலிருந்து வந்துச்சா? அந்த சொல் வேதனையில் பிறக்க வேண்டும். மறந்துடாது, சரியா? சுகத்தில் அல்ல, வாழ்வில் அல்ல, ரொம்ப யோசிக்கணும். அதனால்தான் யோபு ஒரு விலையேற பெற்ற புத்தகம். ஏன் யோபை தங்கள் வேதத்தில் யூதர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்? அதிலே முத்துக்களை அவர்களால் கண்டுபிடிக்க முடிந்தது. நான் யோசனை பண்ணுங்க, சும்மா புலம்பினே இருக்காதீங்க. புலம்புறதுக்காக கடவுள் நம்ம இங்க வச்சாரு. ரொம்ப விக்கமா இல்லைங்கம்மா? ஒரு பைபிளு, ஒரு சபை, என்ன பண்ணுகிறாங்க? புலம்பின் இருக்கிறாங்கன்னா புலம்புறதுக்கு என்னங்க? ஒரு பைபிள், ஒரு சபை, ஒரு போதகர், என்ன? Do you find any sense in that? உங்களுக்கு ஏதாச்சும் பொருத்தமா இருக்குதா? இந்த ஊர்ல செத்து போயிட்டாங்கன்னா தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் பேர் நீங்க எல்லாம் இப்ப எல்லாம் நகர வாசிகளா மாறிட்டீங்க, எப்படி சார் அழுவாங்க? ரவிக்குமார் சார் சத்தமா சொல்லுங்க, நாங்க எல்லாம் ரொம்ப நாகரிகமாயிட்டு இருக்கிறங்க. மார்லாட்சிக்குன்னு அழுது நிற்பாங்க. மார்லாட்சி அழுவதற்கு இது நமக்கு என்னத்துங்க? ஒரு சபை, ஒரு பைபிள், ஒரு தெளிவாருங்க சகோதர சகோதரிகளே. நான் மாறுகையில் ஆட்சிக்கு அழுவதற்காக என்னுடைய தேவன் மனிதனாக வரவில்லை. அவர் மரணத்தை சிலுவையில் வெற்றி சிறக்கவில்லை. அவர் உயிர்த்தெழுந்த இரட்சகராக பரலோகத்திலே பரிந்து பேசுக வேண்டிய அவசியம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்?
சொல்லுங்க, நல்லா விளங்கிச்சிங்களா? இப்ப எவ்வளவு விலையேறப்பெற்ற ஒரு புத்தகம் இல்ல யோபு. எப்ப சார் யோபு பேசிக் கொண்டிருக்கிறார்? நீ திருப்பி நீங்க கவனிச்சிங்களா? அதை நான் பாக்குறேன். அவனுடைய நண்பர்கள் எல்லாம் பேசி பேசி ஓய்ந்து போயிட்டாங்க. ஆனா யோபு ஓய்ந்து போகவில்லை. அவங்க நண்பர்களுக்கு சரீரத்தில் ஏதாச்சும் வியாதி இருந்ததா? அவனுடைய நண்பர்கள் ஏதாச்சும் இழப்பையும் வேதனையும் சந்தித்தார்களா? ஒன்னும் கிடையாது. யோபு எல்லாவற்றையும் இழந்தவனாக அங்க இருக்கிறான். அந்த கான்ட்ராஸ்ட் பாத்தீங்களா? இந்த நான்கு நண்பர்கள் சுகத்தோடு இருக்கிறாங்க, வாழ்வில் இருக்கிறாங்க, நல்ல வேற விதம் வாழ்வில் மிதந்து கொண்டு இருக்கிறார்கள். அவன் சொல்றான் யோபு பின்னால தத்துவமா பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கடவுளை அறியாதவர்களாக இருக்கிறார். யோபு எல்லாவற்றையும் இழந்த மனிதனாக அங்கு இருக்கிறார். அதே வேமா நொடிக்கு நொடி வேதனையை அவன் சரீரத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். கொஞ்ச நேரத்தில் நான் பேசிட்டு உங்களுக்கு பொருத்தமா தெரியலீங்களா? அத்தனை வேதனையின் மத்தியிலே முத்துக்களை அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். அது எப்படி சார் சாத்தியம்? யோசனை பண்ணீங்க? நம்ம கூட தானே இவ்வளவு பிரச்சனை எல்லாம் வந்திருக்குது. ஏதாச்சும் நம்முடைய வாயிலிருந்து சொல்லப்பட்ட வேத வசனங்களை சொல்றோமா? அது கூட சொல்ல மாட்டேன். அப்ப எங்க இருக்குது நமக்குள் அந்த மெய் விசுவாசம் இருக்கிறதா? கடவுளை பற்றிய மெய் அறிவு இருக்கிறதா? கடவுளோடு மெய் உறவு இருக்கிறதா? கடவுள் மெய்யாகவே இந்த சோதனையின் மத்தியிலே வேதனையின் மத்தியிலே நம்மை தேற்றுகிறவராக நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறாரா? என்ன பேசினீங்க நீங்க? எது உங்களுடைய விசுவாசம்? யோசனை பண்ணு, தயவு செய்து யோசனை. சும்மா எனக்கு இது புரிஞ்சது சார், அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. நிச்சயமாக என் வாழ்க்கையில சோதனை வரும், வேதனை வரும். ஆனா வாயிலிருந்து என்ன வரும்? வருமா? தேவனுடைய ஜீவ வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வருமா? எனக்கு தெரியும். ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரானால் அவர் தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவார். புரிஞ்சுதுங்களா? யோபு ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்கனவே பல உண்மைகளை அவன் சொல்லியிருக்கிறான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு தீர்க்க தரிசனம் இல்லைங்களா? அவரை நான் மறுபடியும் காண்பேன். ஒரு தீர்க்க தரிசனம். யோசனை பண்ணுங்க. நான் விசுவாசி விசுவாசின்னு சொல்றது பிரயோஜனம் இல்லைங்கம்மா. என் விசுவாசத்தை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேனா? என் விசுவாசத்தை மக்கள் காண்கிறார்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வந்து பாருங்க சார், நாங்க எப்படி ஜொலிக்கிறோம் பாருங்க சார். அதான் விசுவாசமா? இந்த மாட்டு பொங்கலுக்கு இந்த மாட்டெல்லாம் ஜோடிப்பாங்க. என்னங்க ரவிக்குமார், அதான மாட்டு பொங்கல். அந்த மாதிரி கிறிஸ்துமஸ் நமக்கு அப்படி மாறிட்டு இருக்குது. எல்லாம் ஜோடன் எல்லாம் பண்ணிக்கினேன் ஒலாத்திக்கினேன். நான் ரொம்ப வேதனையோட பேசினேன். ஆமா சரிங்களா? தங்கத்தை உருக்கினாலும் தங்கம் தாங்க அது. என்னங்க அதுல பிரச்சனை? நீங்க உருக்கப்படலாம், ஆனா தங்கம் மாறிடுமா? தகரமாயிடுமா? வைரத்தை நொறுக்கினாலும் வைரம் தான். ஏன்னா வைரம் நொறுங்காது. தெரியுமா உங்களுக்கு? வைரம் நொறுங்கவே நொறுங்க. அது வைரம். நீங்க அப்படி இருக்கணும். கடவுள் அப்படி விரும்புகிறார். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். நம்ம சொன்னமா, நமக்கு வந்த கஷ்டத்துல பாடுல அவர்
என்னை சோதித்தால். இங்க கூட ஆணித்தரமான தன்னுடைய வார்த்தைகளை யோபு நம்முன் வைக்கிறார். சரிங்களா? அது மாத்திரமல்ல, கடந்த சிந்தனையில நாம சிந்தனை பண்ணோம், இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் யோபின் காலத்திலேயே அறியப்பட்டிருந்தன. அது யோபுக்கு தேவனால் வெளிப்படுத்தப்பட்டது என்ற ஒரு உண்மையை, சரிங்களா? ஏழாம் வசனம் 26:7 உதாரணமாக, பூமி ஒரு உருண்டை, பூமி அந்தரத்திலே தொங்குகிறது என்று யோபினாலே 4000 ஆண்டுகளுக்கு முன்னதாக சொல்லப்பட்டது. ஆனா பூமி உருண்டை என்று 17ஆம் நூற்றாண்டில் தான் அறிவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். 17ஆம் நூற்றாண்டு. எவ்வளவு ஆச்சரியப்படுறீங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு மனிதன். நான் தான் அந்த ஒரு வார்த்தையை சொன்னேன், உங்களுக்கு அதனுடைய பொருள் தெரியல. மகான், மகான், தி கிரேட் மேன். யோசனை பண்ணுங்க, இன்று அதாவது 27ஆம் அதிகாரம் முதல் அவன் ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு போதகனாக இருக்கிறார். ஆக யோபுக்கு தன் உடைமைகளை இழந்தான். இதெல்லாம் பார்த்துட்டோம். தன் உடலில் சுகத்தை இழந்தார். உலக வாழ்க்கையிலே உருத்துணையாக, உருன்ற தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? யாரும் தமிழ் டீச்சர் இல்லைங்களா? ஒரு உறுதுணை, விலகாத உருத்துணையாக இருக்க வேண்டிய மனைவியை இழந்தான்னா அவ சொன்ன, யோ கடவுள், கடவுள்னு சும்மா கட்டி நிற்காதியா, கடவுளை சபித்துட்டு அந்த உரு துணையை அவன், அந்த அம்மாவுக்கு பேரு துணையா, துணையா, அதை எழுந்துட்டான். சரி, இந்த நண்பர்கள் வந்து சேர்ந்தாங்க. ஓஹோ, இவங்க எல்லாம் ரொம்ப நண்பர்கள்ங்க, இவங்க ரொம்ப ஆறுதல் கொடுப்பாங்க. ஆறுதல் கொடுத்தாங்களா? நீங்கள் அலட்டு உண்டாக்குகிற தேற்றரவாளர்கள், உருப்படாத நண்பர்கள் வாழ்ந்த கொஞ்சம் வாலிபரைய மூஞ்ச பாக்குறாங்க. என்ன சார், சுத்த தமிழ்லாம் பேசாதீங்க சார், மெட்ராஸ் தமிழ் பேசுங்க, நீங்கெல்லாம் உதவா கரைங்கப்பான்னு சொன்ன உங்களை எங்கப்பா நண்பர்கள் அந்த அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்ப 27-28 நீங்கள் என்னுடைய எதிரிகள் சொல்றான். யோசனை பண்ணிய, ஏன்பா இங்க வந்து உட்கார்ந்து நிக்கிறீங்க? நீங்கள் எனக்கு நண்பர்கள் அல்ல, என்னுடைய ஆவியையோ, என்னுடைய ஆத்மத்தின் அங்கலாய்ப்பையோ, என்னுடைய சரீரத்தின் வேதனையில ஒரு இனி அளவு கூட நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. நீங்க எப்படிப்பா எனக்கு உதவி செய்வீங்க? என்னை தொடர்ந்து குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். நான் குற்றவாளி, நான் துன்மார்க்கன், ஆக என்னுடைய துன்மார்க்கத்தை நிமித்தம் நான் கடவுளால் தண்டிக்கப்படுகிறேன், தண்டிக்கப்படுகிறேன் என்ற பொய்யை 100 முறை சொல்லி இருக்கிறீங்க. இதுக்கு பேரு ஒரு நண்பனா? அப்பா நண்பர், புரியுதா? நான் கடவுளை, யோபினுடைய வார்த்தையிலமா, நான் கடவுளை குற்றவாளி என்று தீர்க்கவில்லை, ஆனால் நீதியுள்ள கடவுள் குற்றமற்றவனை எப்படி தண்டிக்க முடியும்ன்ற ஒரு கேள்விதான் நான் கேட்டு இருக்கிறேன். தம்பி சரியா கவனிச்சிங்களா? நான் கடவுள் தவறு செய்தார் என்று சொல்லவில்லை. ஒரு நீதியுள்ள கடவுள், பரிசுத்தம் உள்ள ஒரு கடவுள். மறுபடியும் நம்ம கவனிச்சோம், யோபுக்கு கடவுள் அன்புள்ளவர்னு தெரியாது, தெரியாது, ஆனா அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் யோபு பேசிக் கொண்டிருக்கிறார். அது ஒரு நீதி உள்ள கடவுள் எப்படி குற்றமற்றவனை தண்டிக்க முடியும்? இதுக்கு பதில் சொல்லுங்கப்பான எவனும் சொல்ல மாட்டேன்றீங்க.
நீ குற்றவாளி ஒத்துக்கோ, நீ குற்றவாளி ஒத்துக்கோ, இப்படி சொல்லுகிறீங்களப்பா. இதுக்கு அவங்களை வந்திக்க நீங்க என்னுடைய எதிரிகளாய் மாறி போனீர்கள். சரிங்களா? அத சொல்ற பாருங்க, ஏழாம் வசனம் 27:7. என் பகைஞ்சன் ஆகாதவனை போதும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவன். ஆமா, இப்ப இந்த நாலு பேர் என்ன பண்ணாங்க? யோபுக்கு விரோதமா பேசிக்கொண்டு இருக்கிறாங்க, யோபுக்கு விரோதமா சபிக்கிறாங்க. இங்க சொல்றான், நீங்கெல்லாம் அக்கிரமக்காரரை போல் எனக்கு மாறி போனீர்கள், என்னுடைய பகைஞர்கள், என்னுடைய எதிரிகள். சரிங்களா? அதான் அதனுடைய பொருள். ஏன்னா இவ்வளவு நேரம் பேசி பேசி உங்களுக்கு ஒண்ணு விளங்கின மாதிரி தெரியல அப்படின்றார் யோபு. அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்பா நண்பர்களே, நீங்க ஏன் இந்த முடிவுக்கு வரீங்க? அதாவது என்ன முடிவு? உங்களுடைய தத்துவம் என்ன? கடவுள் நீதிபரர், கடவுள் நீதிமானை தண்டிக்க மாட்டார். ஆக நீர் இப்பொழுது ஒரு தண்டனையை அனுபவிக்கிறீர், ஆகவே நீர் நீதிமான் இல்லை. இந்த முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. யோபு சொல்றாரு, ஐயோ நான் குற்றவாளி இல்லை, என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தவில்லை. சரிங்களா? நான் அனுபவிக்கிற இந்த காரியங்கள் எனக்கு தண்டனையும் இல்லை. என்னோடு சிந்திக்கிறீங்களா? ஆக நண்பர்கள் இவனை ஏன் குற்றவாளிகள் என்று தீர்த்தார்கள்? நீ தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய், இவ்வளவு பெரிய தண்டனை எப்படிப்பா உனக்கு வரும்? நீ குற்றம் செய்யலனா, நீ தப்பு செய்யலனா, நீ இந்த பரிசுத்தனாகிய கடவுளை நிந்திக்கவில்லை என்றால் உனக்கு இந்த தண்டனை வருமா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், நான் குற்றம் செய்யவில்லை அப்படின்னு யோபு திருப்பி திருப்பி சொல்றாரு. இவங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே இல்லை. அப்ப இதனுடைய முடிவு என்னங்க? இந்த நான்கு நண்பர்களும் தோற்றத்தின் அடிப்படையிலே யோபை நியாயம் தீர்த்தார்கள். அந்த அந்த வார்த்தை தெரியுமா? பைபிள் வார்த்தை தோற்றத்தின் அடிப்படையில். நாமும் அதைதான் செஞ்சுன்னு இருக்கோம். அதுதான் நமக்கு தெரியுது, ஒருவரை தோற்றத்தின் அடிப்படையில் நியாயம் தீர்ப்பது. இந்த விபச்சார பின்ன கொண்டாந்து நிறுத்துறாங்க யோவான் 8:18. போதகரே, இவள் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டவள், இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே சொல்லுகிறார், நியாய பிரமாணம் சொல்லுகிறது. நீர் என்ன சொல்லுகிறீர்? நான் கல்லெறிந்து அச்சு காலி பண்ணிடலாங்களா? அவன் கல்லு ரெடியா வச்சிருக்கிறான், அச்சு காலி பண்ணாம. விபச்சாரத்தில் ஈடுபட்டால் உண்மை. விபச்சாரத்துக்கு ரெண்டு பேர் வேணுமே, நீ ஒரு ஆளு தானே கூட்டு வந்துக்கிற, இன்னொரு ஆள் எங்க? எங்க இன்னொரு ஆளு? அந்த ஸ்டேட்மெண்ட் கவனிங்க, கையும் மெய்யுமாக புடிச்சாங்களாம். அப்ப இவளை மட்டும் ஏன் புடிச்ச? அவனையும் விட்ட. ரெண்டு பேரும் தானே சார் அடிக்கணும். இதுதாங்க தோற்றத்தின் அடிப்படையில் தீர்ப்பு செய்வது. அப்ப விபச்சாரம் செய்த அந்த ஆண் குற்றவாளி அல்ல, இந்த பெண் குற்றவாளி. ஏதாச்சும் நான் பேசுறது உங்களுக்கு ஏதாச்சும் பொருத்தமா இருக்குதுங்களா? இப்படிதாங்க இந்த உலகம் தீர்ப்பு செய்து கொண்டிருக்கிறது. சரி, அது ஒரு நிலைங்க. அப்ப ஆண்டவர் கீழே குனிந்து எழுத ஆரம்பிக்கிறார். எழுதி முடிச்சிட்டு அந்த கல்லறிய வந்த கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல்லறிய கடவன். கட்டாயமா கல்லடிக்கணும்பா? அது மோசேயின் நியாய பிரமாணம் மட்டுமல்ல, ஒரு நீதியுள்ள கடவுளின் கட்டளை. ஆனால் உங்களில் பாவம் இல்லாதவன் அதான் முதல்ல. எவனாச்சு நின்னான? ஒருவரும் இல்லை. இதுதான் தோற்றத்தின் அடிப்படையிலே தீர்ப்பு அளிப்பது.
நான் நல்லவன், நீ கெட்டவன். எனக்கு ஒரு நீதி, உனக்கு ஒரு நீதி. நல்லா கவனிச்சீங்களா? நியாயப்பிரமாணத்தை இந்த பரிசேய தங்களுக்கு சாதகமாக விளக்கம் கொடுத்தார்கள். அது மாதிரிதான் யோபின் நண்பர்கள் தங்களுக்கு சாதகமாக நேச்சுரல் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது ஒரு தீமை செய்தவன் தீமையை அனுபவிப்பான். தினை விதைத்தவன் தினையை அறுப்பான். வினை விதைத்தவன் வினை. இட் இஸ் அ நேச்சுரல் பிலாசபி. அப்படின்னா நீ ரொம்ப நீதிமான அர்த்தமா? பிறரை குற்றப்படுத்துகிற நீ நீதிமானா? அல்லது பிறரை குற்றப்படுத்துவதனாலே நான் நீதிமான் ஆகிவிட முடியுமா? அதுதான் பரிசேயர் இயேசுவின் இடத்துல செய்ய முற்பட்டார்கள். அவரை குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி தங்களை நீதிமான்களாக மாற்ற முற்பட்டார்கள். அதே மாதிரி யோபுவை அவனுடைய நண்பர்கள் குற்றப்படுத்தி அவர்கள் நீதிமான்கள் என்று காட்ட விரும்பினார்கள். இப்பொழுது யோபு அவர்களை பொல்லாதவர்கள், அக்கிரமக்காரர், துன்மார்க்கர் என்று எச்சரிக்கிறார். தீர்க்கவில்லை. 27 அதிகார ஆளுதாங்க என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையின் முடிவு நீங்கள் துன்மார்க்கரா நீதிமானா என்பதை முடிவு செய். சரியா? எனக்கு இந்த பாடுகள் வந்ததுப்பா, இந்த சோதனைகள் என் வாழ்க்கையில கடவுள் அனுமதித்தார். ஆனா நான் கடவுளை சபிக்கவில்லை. கடவுளை நான் தவறாக அறிவிக்கவில்லை. உங்க வாழ்க்கையில நீங்க சுகத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு சுகமான வாழ்க்கையில இப்ப நீங்க இருக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்க நீங்க சுகமா இருக்கிறதுனால நீங்க யோகிய, நீங்கள் நீதிமான்கள், கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்கிற முடிவுக்கு நீங்க வரீங்க. யூ அசியூம் தட் காட் இஸ் வித் யூ, காட் இஸ் பிளஸ் யூ. நல்லா விளங்குச்சிங்களா? அப்படிதான் நீங்க மக்கள் நினைக்கிறாங்க. எந்த அடிப்படையில? நாங்க நல்லா இருக்கிறோம் சார், நல்லா இருக்கிறோம். கடவுள் அவரு விதமும் ஆசீர்வதித்திருக்கிறார், எந்த குறையும் கிடையாது. ஆகையினால நீங்கள் நீதிமான்களா? நம்ம இவ்வளவு நேரம் பேச வேண்டியதா இருக்குதுங்க. இந்த 8 வரணும்னா பாத்தீங்களா, 8 படிங்க. மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது போதும்பா. இதே வார்த்தையை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 12:19-20 சொன்னார். ஞாபகம் இருக்குதுங்களா? அப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோபை படித்திருக்கிறார். படிங்க லூக்கா 12:19-20. ஒரு ஐஸ்வர்யவானுக்கு நிலம் நன்றாய் விளைந்தது. அவன் களஞ்சிகளை இடித்து கட்டினான். ஆத்மாவே, உனக்காக அநேக ஆண்டுகளுக்கு நான் என்ன செய்வேன்? இடம் இல்லையே, நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சிகளை இடித்து பெரிதாக கட்டி தானியத்தையும் சேர்த்து வைத்து பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு சொல்லிக்கொண்டான். அன்று தொடர்ந்து படிங்க. தேவனோ அவனை நோக்கி, மதி கேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும்?
இந்த ஒரு வசனத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டார் பாருங்க இயேசுநாதர். ஆக ஒருவன் நல்லவன் கெட்டவன் நீதிமான் துன்மார்க்கன் என்பதை இந்த உலகத்தின் பணமோ செல்வமோ பதவியோ முடிவு செய்வது இல்லை. ரொம்ப நேரம் ஆயது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்க அதை வச்சுன்னு உங்களை மதிப்பீடு செய்து கொண்டு இருப்பீர்கள். ஆனால் மிக ஆபத்தான நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள், சரிங்களா? ஆக இந்த மாயக்காரன் யார்? பொருளை நம்பி வாழ்பவன். மாயக்காரன் யார்? கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக இந்த உலகத்தின் மீதும் உலக பொருளின் மீதும் நம்பிக்கை வைப்பவன். அவனவன் அந்த பொருளை சேர்த்துட்டு ஆத்மாவா குடிக்கும், ஆத்மாவா சாப்பிடும். வயிறு தானே சாப்பிடுது, வயிறுக்கு தானே பசி எடுக்குது. அவனுக்கு ஆத்மாவுக்கும் வயிறுக்கும் வித்தியாசம் தெரியலையே. இப்படிதான் மக்கள் இருக்கிறாங்க. பொய்யான நம்பிக்கை. என்னங்க பொய்யான நம்பிக்கை? சிருஷ்டிகராகிய கடவுள் மீது, மீட்பராகிய கடவுள் மீது நம்பிக்கை வைக்காமல் பொருளின் மீது செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கிற மதிகேடன், சரிங்களா? ஆக உலக செல்வத்தை பெற்றிருப்பது நீதியின் அடையாளம் அல்ல, இல்லைங்களா? அவனுக்கு பரலோக ராஜ்யத்திலே எந்த உரிமையும் இல்லை, சுதந்திரம் இல்லை. அந்த உண்மையை எங்க சொல்றாரு? நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு நிகழ்வு, மத்தேயு 19 அதிகாரத்துல பணக்கார வாலிபன் ஒருவன் ஆண்டவரை தேடி வருகிறான். ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்கிறான். இயேசு அவனை பார்த்து அன்பு கூர்ந்து, நீ போய் உனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விட்டு விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா, அப்பொழுது நீ பரலோக ராஜ்யத்தை அடைவான். அந்த வாலிபனோ மிகுந்த ஆஸ்தி உடையவனாய் இருந்தபடியினாலே துக்கம் மடைந்து போய்விட்டான். பாருங்க, யோபினுடைய வார்த்தைகள் அப்படியே முத்து முத்தா இருக்குது பாருங்க. அவர் வெறும் தத்துவம் பேசிக் கொண்டிருக்கவில்லை, வாழ்க்கையின் உண்மைகளை எடுத்து கூறி கொண்டிருக்கிறார். நீங்களும் பேசுங்க. அப்படி தத்துவம் நல்லதுங்க, தத்துவம் தப்புன்னு நான் சொல்லல, ஆனா மக்களுக்கு விளங்க மாட்டேன், சரிங்களா? அது மாத்திரம் அல்ல, இன்னொரு வார்த்தை இன்னொரு இது பாருங்க. 10 வசனம், அவன் யார்? மாயக்காரன் அல்லது அக்கிரமக்காரன் அல்லது பொல்லாத மனுஷன். 13 வசனத்தில் அவன் ஆண்டவரை தேடுவானா? இருங்க வர, ஆண்டவரிடத்திலே மகிழ்ச்சி அடைவானா? ஆண்டவரே, என் ஆத்மாவை நீ ரட்சித்தீரே, என்னை தீமைக்கும் பாவத்துக்கும் சாபத்துக்கும் மரணத்துக்கும் விலைக்கு மீட்டுக் கொண்டீரே, உமக்கு சோத்திரன் வாயில வருமா? அது வராது. அவன் சர்வ வல்லவரில் மகிழ்ச்சியா இருக்க மாட்டான். பக்திக்குரிய காரியங்கள், தேவனுக்கு அடுத்த காரியங்கள், தேவனை பிரியப்படுத்துகிற செயல்கள் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. எல்லாம் விளங்குதா? பாருங்க, கலா போட்டியில இது காணிக்க போட்டிங்க. அது நம்ம தச்சல கலா போட்டியா மாத்திக்குவோம். இந்த கலா போட்டி ரொம்பனா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. விளக்குச்சா? பொருளை சார்ந்த மனிதன். அடுத்த பகுதிங்க, அவன் எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டிருப்பானோ, இல்லைங்களா? 9 வசனம், அவன் ஜபம் கேட்கப்படாது. யோசனை பண்ணியா? அவன் தான் மாயக்காரன், மாய்மாலக்காரன். ஜபம் கேட்கப்பட, அது யூதாஸ் காரியோத்தா இருக்கலாம், சவுல் ராஜாவா இருக்கலாம். சவுல் ராஜா பின்னணி தெரிஞ்சா உங்களுக்கு தெரியும். அப்சலோமா இருக்கலாம், யாருன்னா இருக்கலாம். துன்மார்க்கரின் ஜபம் ஒரு பொழுதும் கேட்கப்பட மாட்டார். எப்பப்பா? ஆபத்து காலத்தில். இதுதான்
அந்த பட்டியல் எப்படி சொல்லணும் போற இருக்கீங்களா? அப்ப என் நண்பர்களே, நீங்க உங்களை நீதிமான்கள் என்று தீர்த்து கொண்டீர்கள், நீங்கள் எதை சார்ந்து வாழ்கிறீர்கள், உங்கள் நம்பிக்கை எதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது? என்னை போன்ற ஆபத்தில் சோதனையில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் ஜெபம் கேட்கப்படுமா? முடிவு பண்ணிக்குப்பா. சரிங்களா? சரிங்க. அதோட யோபு நிறுத்தவில்லைங்க, தொடர்ந்து கிட்டத்தட்ட 13 முதல் 23 வசனம் முடிய இப்படிப்பட்ட துன்மார்க்கனுக்கு வரும் அழிவை ஒன்று ஒன்றாக விளக்கிக் கொண்டே போகிறார். நான் அதுக்கு அதிக நேரத்தை கொடுக்க விரும்பவில்லைங்க, நான் வேகமா சொல்றேன். ஆண்டவர் அதை சுருக்கமா சொன்னார். மணலின் மீது கட்டப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்கு சோதனை வரும், பெருமழை பெய்யும், பெரு வெள்ளம் வரும், பெரும் காற்று அடிக்கும், அந்த வீடு இடிந்து விழும். இந்த பெருங்காற்று நீங்க இருக்குது பாத்தீங்களா, 20 வசனத்துல வெள்ளம், வெள்ளத்தை போல திகழ்கள் அவனை வாரிக்கொண்டு போகும், காலத்தில் பெருங்காற்று அவனை அடித்துக் கொண்டு போகும். சூறாவளின்னு சொல்ற பாருங்க, சூறாவளி காற்று அவனை, அங்க ஒரு லாரியை தூக்கிடுங்க தெரிஞ்சுங்க, அப்படிப்பட்ட சூறை காற்று எல்லாம் இருக்குது. அப்படியே அப்படி பில்டிங்கே இல்லாத போயிடும். வரும் படிங்க, அவனை தள்ளி கொண்டு போகும், அவர் நீதியுள்ள கடவுள் இவைகளை அவன் மேல் வரப்பண்ணி. ஆமா, இதாங்க முடிவு. துன்மார்க்கருடைய முடிவு என்ன? அழிவு. இந்த பொருளின் மீது, உலகத்தின் மீது, உலக செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கிற மனிதன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்க தரிசனத்தில் வாசிக்கும், கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆனால் இந்த உலகத்தையும் அழிந்து போகிற காரியத்தையும் தன் மாம்ச பலத்தை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அழிந்து போவான். ஒரு எச்சரிக்கை. யோபு ஒரு தீர்க்க தரிசியாக, ஒரு போதகராக தன்னுடைய நண்பர்களை எச்சரிக்கிறார். அப்பா, உங்க வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்யுங்கள். ஆக குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம், ஏமாற்றங்கள் நேரிடலாம். ஏலி ஏலின்னு ஒரு ஆசாரியன் இருந்தான்ல, ஏலி ஏலி ஆசாரியன், 1 சாமுவேல் 2 அதிகாரம் 3 அதெல்லாம் இருக்கும், வீட்டில் படிச்சுப்பார். அவனுடைய ஏலியின் புத்திரர் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆசாரியர்கள் என்கிற பெயரிலே தேவனுக்கு உரிய பலிகளை அவர்கள் தங்களுடைய இச்சைகளுக்கு இரையாக்கினார். ஆண்டவர் ஏலியை பார்த்து சொன்னார், ஏலி என்னை விட உன் பிள்ளைகள் ரொம்ப முக்கியமாயிட்டாங்களாப்பா, உனக்கு என்னை விட உங்கள் பிள்ளைகளை மதிப்பானேன், உன் சந்ததியில ஒரு கிழமை இருக்க மாட்டான். அவனோட முடியல, சாபம், ஃபுல் சந்ததி அவுட். நாங்க உண்மை, அதெல்லாம் இதான் உண்மை, இதான் வேதம். மாம்சத்தை தன் புய பலமாக்கி கொண்ட மனிதன் ஏலி சாவதற்கு முன்னதாக ஒப்னே பினகான் கழுத்து வெட்டப்பட்டு மாண்டு போனார்கள். இந்த செய்தியை கேட்ட ஏலி தலைகுப்புற விழுந்து பிடரி முறிந்து மாண்டு போன. பினகாசின் மனைவி குழந்தையை பெற்றெடுத்து தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போனது என்று சொல்லி மரித்து போனாள். ஒரு ஸ்ட்ரோக் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இன் எ சிங்கிள் ஸ்ட்ரோக் காட் டிஸ்ட்ராய் த ஃபேமிலி ஆஃப் ஏலி. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்தான் நீதியுள்ள கடவுள். அதான் இங்க யோபு பேசிக் கொண்டிருக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பா. பரிசுத்த கடவுளிடத்திலே
பரியாசம் செய்கிறவனாக வாழாதே. முடிவுக்கு நம்ம வரலாங்க. இந்த ஆரம்ப வரிகளிலே வசனங்களிலே ஒரு சில காரியத்தை யோபு சொல்லுகிறார், அதை நம்ம படிப்போம் இல்லைங்களா. என்ன சொல்றாரு படிங்க பார்க்கலாம். 2-3, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் ஆசையிலும் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை. நாக்கு பாத்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன சார் என் நாவு தீமை சொல்லுகிறது இல்ல, என்ன நாக்கு கபடம், என்ன சார் இது பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது ரொம்ப பெரிய விஷயம் அது. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க வேதனையில் இருக்கும் பொழுது திருப்பி திருப்பி அதை நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. நான் சுகமாக இருக்கும் போது இல்ல, நான் சுகமாக இருக்கும் போது தோத்திரன்மை ஆமீன்மை அலுவலியான்மை எல்லாம் சொல்லி நிற்பேன். ஆமா, அணு அணுவாய் என் சரீரம் வேதனைப்படும் போது நான் சொல்றேன் பாருங்க, கசப்பு என் ஆத்மாவை கசப்பாக்கின சர்வ வல்லவர், என் வாழ்க்கை அப்படியே கசப்பாயிடுச்சு. அப்ப என்ன வரும் வாயில, நன்மை வருமா? கடவுளை துதிக்கிற துதி வருமா? கத்தர் என் மெய்ப்பர்னு சொல்வீங்களா? சொல்ல மாட்டோம் நாங்க கத்தர் இல்ல. அதான் சொல்றோம், நான் மரண அவஸ்தையில் மரண வேதனையில் கடந்து சென்றாலும் தீமை என் ஆவியில் இருந்து வராதுங்க. என் வாயோடு நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். ஆக எப்பங்க வாய் பேசுது? இருதயத்தை நினைவால் வாய் பேசும். ஆக என் வாய் தீமையை பேசுகிறது என்றால் தீமையை நான் என் உள்ளத்தில் கொண்டிருக்கிறேன், அக்கிரமத்தை நான் வைத்திருக்கிறேன். எதுங்க அக்கிரமம்? பரிசுத்த கடவுளை நிந்திப்பது. நம்ம சபையை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் தங்கள் குழந்தை அதிக சுகவீனமா இருந்ததுங்க. பிறப்பிலிருந்து அந்த குழந்தை என்னுடைய என்னங்க இதுக்கு நான் சிறுநீரகம் கிட்னி வேலை செய்யல, ஆகையினால அந்த குழந்தை வேதனைப்பட்டு கொண்டிருக்குது. இந்த வேதனையை பார்த்த ஒரு அவிசுவாசி சொல்றாரு, என்ன சார் கடவுள் கடவுள்னு சொல்லின்னு இருக்கிறீங்க, என்ன சார் கடவுள் அவரு, இப்படிப்பட்ட குழந்தை ஏன் சார் கொடுத்தாரு உங்களுக்கு, ஊசி போட்டு சாவடி சார் அந்த குழந்தைய, என்ன சார் பண்ணா ஊசி போட்டு சாவடி, அவரு கடவுளா சார்? இதாங்க தீமை. என்னப்பா கவனிச்சியா? 2 அதிகாரம், யோபு 2 அதிகாரத்துக்கு தன் மனைவிக்கு அவன் சொல்றான் பாருங்க பதில், 10 வசனம், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். படிங்க, இவைகள் எல்லாவற்றிலேயும் யோபு தன் உதடுகளினாலே, அவனாங்க மனிதன், ஹி இஸ் த மேன், புரிஞ்சிச்சுங்களா? நான் திருப்பியும் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில சோதனைகள் வரும், வருவது மாத்திரமல்ல தொடரும். உங்க வாயிலிருந்து என்ன வரும்? தேவன் நல்லவர், தேவன் நீதி பெற, தேவன் அன்புள்ளவர், ஒரு நாளும் அவர் தீமை எனக்கு செய்வது இல்லை வருமா? இப்ப யார் நீதிமான்? நீதிமான் என்பது நான் கொண்டிருக்கிற பொருள் தீர்மானிக்கிறதா? என் ஆத்மாவின் உண்மை நிஜம் தீர்மான். கடவுளை ருசித்தவனாக, கடவுளை அனுபவித்தவனாக, அவருடைய கிருபையினாலே காக்கப்பட்டவனாக, கடவுள் நல்லவர்
என்று அறிக்கை செய்கிறேன். யார் நீதிமான்? சரிங்களா? யோபை போலவே பவுல் ரோமாபுரி சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். திமுத்தேயுவே, இன்னும் சிறிது நேரத்திலே நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன். நான் சிறைச்சேதம் பண்ணப்பட போகிறேன். ஆனால் என்னுடைய தேவன் யார்? அவர் சர்வமுள்ளவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஏக சக்கராதிபதி ஆகிய தேவன். அவர் எனக்காக ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். நான் அந்த நீதியின் கிரீடத்தை சுதந்திரிக்க போகிறேன். இந்த கடவுளுக்கு உழைத்து பாடுபட்டு புண்ணியம் சொன்னாரு யோபு, சொல்லலையே. அந்த கம்பாரிசன் பார்த்தீங்களா? கம்பாரிசன், அதே வார்த்தை. எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. நீங்க சொல்வீங்களா? அவர்தான் நீதிமான். ஆக பிரியமானவர்களே, கிறிஸ்து யோகோடு கூட கிறிஸ்து இருந்தாருமா, அது ஒரு நிலை. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் நமக்காக மரித்து உயிர்த்த, நமக்காக பரிந்து பேசுகிற, நமக்குள் வாழ்கிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறார், நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கை சோதனைகளை எதிர்த்து, இன்னமா சோதனை, அது யோபின் மனைவி சொன்னது மாத்திரம் இல்லைங்க, பிசாசின் சோதனை. என்ன சோதனை? கடவுளை சபித்து, கடவுளை தூஷித்து ஜீவனை விடு. That is the temptation. இதை எதிர்த்து நிற்பதுதான் விசுவாசம். வேதனையின் உச்சக்கட்டத்திலே யோபு சொல்றார், நான் ஏன் பிறந்தேன்னு எனக்கு தெரியலீங்களே, நான் பிறந்த நாளை சபிக்கிறேன். அதெல்லாம் கரெக்ட், அது வேதனையின் ஒரு வெளிப்பாடு. ஆனால் அவர் கடவுளை சபிக்கவில்லையே. ஆக சாத்தானுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில பாடுகளை துன்பங்களை அனுப்பி அவன் கடவுளை சபிக்க வைக்கிறான். இல்ல கிளாடிஸ் கிரகம், இல்லையா, கிரகம் ஸ்டெயின்ஸ், அவருடைய மனைவி, தன்னுடைய கணவர், தன்னுடைய ரெண்டு ஆண் பிள்ளைகள் எரித்து கொல்லப்படுகிறார்கள். அந்த காட்சி அப்படியே கொண்டு வாங்க உங்க முன்னால, இல்லையா வீடியோ வாங்கி பார்த்து பாருங்க. அவங்க சொன்ன வார்த்தை, என் கணவனையும் என் பிள்ளைகளையும் கொடூரமாக கொலை செய்தவர்களை நான் மன்னிக்கிறேன். என்ன செய்தீங்க? எவ்வளவோ பெரிய செய்திங்க அது, வாயிலிருந்து வருமா? இதோ யோபு என்னைக்கு யாருங்க பார்த்ததுன்றது இல்லைங்க கதை. இன்றைக்கும் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமா, இப்ப நம்ம சொல்லி முடிக்கிறதுல இந்த ஆராதனை தொடங்கிருந்து இதுக்குள்ள எத்தனையோ பரிசுத்தவான்கள் மரித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஜீவனுள்ள நம்பிக்கையோடு ஜீவ கிரீடத்தை பெறுவதற்காக இந்த மகிமையின் ராஜாவை தரிசித்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உங்களுடைய என்னுடைய முடிவு எப்படி இருக்கும்? தலைவனிக்கு நாம் செபிப்போம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நான் நீதிமான், துன்மார்க்கன் என்கிற காரியங்களை வேத வசனத்தின் மூலமாக தேவன் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் என்னுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கையின் ஓட்டம், என் வாழ்க்கையின் அடிப்படை, என் வாழ்க்கையின் நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவர் என்னை கொன்றாலும் இன்னும் அவரை நம்புவேன். அவர் என்னை சோதித்தாலும் பொன்னை போல நான் விளங்குவேன். என் மீட்ப உயிரோடு இருக்கிறார். நான் அவரை காண்பேன். உங்களுக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறதா? நம்முடைய விசுவாசம்
தடுமாறுகிறதா? ஏன் நான் கடவுளை தேடுகிறேன்? இந்த உலக பொருளுக்காகவா, ஆஸ்திக்காகவா, நன்மைக்காகவா, எதற்காக நான் கடவுளை தேடுகிறேன்? துன்மார்க்கன் கடவுளை தேட மாட்டான், கடவுளிலே மகிழ்ச்சி அடைய மாட்டான், கடவுளை தொழுது கொள்ள மாட்டான், கடவுளுக்கு நன்றி சொல்ல மாட்டான். தேவனுடைய பிள்ளை நன்றியால் இருதயம் நிறைந்தவன், தேவனை ஆராதிப்பவன், வேதனையிலே தேவனை மகிமைப்படுத்துபவன். இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். அழிந்து போகிற இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் பொருளையும் நாங்கள் நம்பி வாழாமல் இரட்சகராகிய உம்மை, ஜீவாதிபதியாகிய உம்மை, மீட்பராகிய உம்மை எங்கள் வாழ்வின் ஆதாரமாக கொள்ள தேவரீர் உதவி செய்யும். பொய்யான இந்த உலகத்தின் மாயைகள், இன்பங்கள், மேன்மைகள் அனைத்தையும் நாங்கள் வெறுத்து உம்மையே நாங்கள் பற்றிக்கொள்ள கிருபை தாரும். யோபின் வாழ்க்கையின் மூலமாக நீர் எங்களோடு பேசுகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யோபை நீர் புடமிட்டு, யோபை நீ உம்முடைய தாசனாக, உம்முடைய சாட்சியாக நிலை நிறுத்தினீர். அவ்விதமாக எங்களையும் நிலை நிறுத்தும். சோதனையை ஜெயிக்கிறவர்களாக நாங்கள் வெற்றி கொள்ள எங்களை காத்துக்கொள்ளும். அருமரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.